வணக்கம். ரமேஷ் ராஜா, விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா, சுந்தரராஜாவோட கிராமம். எங்கள் தாத்தா காலத்தில் தென்னந்தோப்பு நட்டு வச்சுருந்தார். ஒரு தோதத்தி மரம் இருந்தது. அந்த மரத்தோட அருமை தெரியாமல் வெட்டி சும்மா போட்டிருந்தோம். அது ஒரு ஆள் வந்து இது மாதிரி இந்த மாதிரி கிடைக்காது, நீங்கள் சேரெல்லாம் செஞ்சு போகணும், வீட்டுக்கெல்லாம் சேரு, ஃபர்னிச்சரு, டைனிங் டேபிள்லாம் செஞ்சோம். எல்லோரும் பாராட்டோன்னு நிறைய மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். 9 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் 6.5 ஏக்கர் தென்னை மரம், சுமார் 470 தென்னை மரம் இருக்குது. 30 அடிக்கு ஒரு தென்னை மரம் வச்சு, 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு தேக்க மரம், 2 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு தேக்க மரம் வச்சு 1200 தேக்க மரம் வச்சுருந்தோம். மொத்தம் ஒரு 10 தோதவத்தி மரம் வச்சுருந்தோம். அந்த தோதவத்தி மரத்தான் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 2 மரம் எங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி தேக்க மரம் ஒரு 7 மரம் வந்து 140,000 சேல் பண்ணியாச்சு. 3 தோதவத்தி மரம் வெட்டியிருக்கு, 1 தோதவத்தி மரம் சேல் பண்ணியாச்சு 3 லட்சம் ரூபாய்க்கு. சுமார் 47 அடி உயரம் அது. இப்போ இருக்க மரம் வந்து 15 வருஷம் மரம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு மேலே தான் வளர்ந்துருக்கு. கம்மியாக வளரலாம், நல்லாயிருக்கு. அந்த 2 மரத்தை நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டோம். இப்போ ஒரு தேக்க மரம் 20 மரம் அறுவடை பண்ணோம். அதை அப்படியே தேக்க மரம் அறுவடை பண்ணியிருக்கு. மகளுக்கு மகள் பிறந்த நாளுக்கு வச்சது, மகள் வீடு கட்டுறதுக்கு சரியாக வந்துருச்சு. மரம் நல்லா ரொம்ப டிம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிம்பர் எங்கள் ஏரியா. சுமார் இப்போ இருக்கிற மரம் மறுபடியும் 700 மரம் வரைக்கும் இருக்குது. இது நான் குறைச்சி விற்றாலும் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இருக்கும். ஒரு தோதத்தி மரம் 3 லட்சம் ரூபாய்க்கு விற்றாலும் எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால் இப்போ நிறைய தோதத்திக்கெல்லாம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கூட செம்மரமாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேக்கு வெட்ட விட்ட தோதவத்தி மறுபடியும் வச்சு உருவாக்கிட்டுருக்கேன். இப்போ உருவாக்கின மரம் நிறைய நல்லா வந்திருக்கு. 1 வருஷத்தில் நல்லா டிம்பர் மரம் ஆயிருக்குன்னு சொல்லி. நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி ஈசாவுக்கு போயிருந்தேன். அதில் மிளகு கன்று கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து வச்சேன். ஒரு 3 வருஷத்தில் இவ்வளோ மிளகு, கறிமுண்ட மிளகு வந்து காய்க்குது. பன்னீர் மிளகு வந்து ஊட்டிக்கு போகும்போது பன்னீர் மிளகு வாங்கினேன், அது சரியாக காய்ப்பு வரல. அது கறிமுண்ட மிளகு இப்போ நிறைய வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 மரம் வரைக்கும் வச்சுருக்கேன். கறிமுண்டம் இதில் நல்லா பலன் இருக்குது. கிலோ 600 ரூபாய்க்கு வரைக்கும் விற்றுருக்கு. இப்போ ஒரு 14 கிலோ 3 மரத்தில் எடுத்திருக்கேன். 17 கிலோ எடுத்திருக்கேன் இப்போ பச்சை மிளகு. 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இது வந்து இப்போ 2வது ஈல்டு. என் பேரன் 2016 பிறந்தான். அவன் பிறந்த நாளுக்கு இந்த மரம் வச்சோம். நாவல் மரம் ஈசாவில் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். நாட்டு நாவல் மரம் வச்சதில் இப்போ 5 வருஷம் கழிச்சு இப்போ 7 வருஷமாக நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. 2 வருஷமாக இப்போ 7 வருஷம் ஆச்சு. 5வது வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. 7 வருஷத்தில் நல்லா சூப்பராக காய்க்குது. இந்த பக்கத்தில் கிராம மக்கள்லாம் இந்த பழம் விரும்பி சாப்பிட்றாங்க.